இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய பத்து மாதம் வயிற்றில் சுமந்து எடுக்கிறது அந்த ஒம்பது மாதம் வந்து சுமந்து எடுக்கிறது அப்படிங்குவாங்கல்ல அதை வந்து அப்படியே கதையில் ஃபாலோ பண்ணுறது தனமாக தான் இருக்கணும் வாண்டியன் ஸ்டோர்ஸில் தனம் வந்து எப்போ போன வருஷம் வந்து உங்களுக்கு நமக்கு தெரியும் ரெண்டு மாதத்தில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும்னு வச்சா கூட போன மாதம் அக்டோபர் நவம்பரில் வந்து அவங்க ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு செப்டம்பர் மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கணும் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆக போகுது நடுவில் ஒரு ஒரு மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டால் கூட ஒரிஜினலா குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கவங்கள விட அதிகமான நேரம் தனம் வந்து வயித்துல குழந்தைய வச்சுட்டே இருந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய இந்த மூணு நாளில் பொருந்தும் இந்த நாலு நாளில் பொருந்துங்கிறதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஜாலியாக அதை பத்திலாம் கவலைப்படாமல் வண்டி எடுத்து கிளம்பி இதுக்கு போறாங்க கோயிலுக்கு போறாங்க கோயில் அதுவும் எங்க உட்காந்து ஜம்ப் பண்ணி ஏறி குட்டி குட்டியாழ்மையில உட்காந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க திருப்பி அங்கேருந்து வராங்க இதெல்லாம் தாண்டி இந்த வாரமாச்சு தயவு செஞ்சு தனத்துடைய குழந்தை பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு அதை வந்து குழந்தை பிறக்கிற சமயத்தில் நடக்கிற ட்விஸ்ட் அதுல வந்து ஒருவேளை பக்கத்தில் இல்லை ஆள் இல்லை அதனால் கண்ணனும் ஐஸ்வர்யாவும் ஹெல்ப் பண்ணாங்க இல்லை வந்து கண்ணனும் ஐஸ்வர்யாவும் ரத்தம் கொடுத்தாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சு இவங்கள வீட்டில் சேர்த்துக்கிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் இல்லை திருப்பி சும்மா எடுத்த வீட்டில் இருக்கறங்கிறது கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் திருப்பி திருப்பி என்ன சௌக்கியமாக என்ன சௌக்கியமான எடுத்த வீட்டிலருந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் கதை அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அந்த தனத்துடைய பிரெக்னென்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ளஸ் என்ன குழந்தை பிறகுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஹிடம்பொருள்